வரும் திசைகளின் பக்குமடை செய்திகள். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அம்பலப்படுத்தும் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த உரையாடலை அம்பலப்படுத்த முடியாதா? துன்மகாதீர் கேள்வி. அதிகார துஷ்பிரயோகம், கூட்டுச்சதி, போலி பத்திரங்கள் தயாரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக கூறப்படும் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப்துன் ரசாக் மற்றும் அவரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்வா மன்சூர் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல் ஒளிப்பதிவை பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தியிருக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நடவடிக்கையை பிரதமர் துன் மகாதீர் முகமது இன்று தற்காத்து பேசினார். நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய ஆவணங்கள் மற்றும் உரையாடல்களை செய்தியாளர்களுக்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் லத்திபா கோயா பொதுவில் பகிரங்கப்படுத்தியதன் மூலம் அரசமைப்பு சட்டத்தை மீறியுள்ளார் என்று நஜிப்பின் வழக்கறிஞர் முகமது ஷாஃபி உட்பட வழக்கறிஞர் ராம் கர்பால், மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றம் கேள்வி எழுப்பியிருந்தனர். 1MDB ஊழல் பகிரங்கமாக வெடித்தபோது நஜிப்பை விசாரணை வளையத்திற்குள் போலீசார் இழுத்த போது முதல் நடவடிக்கையாக 2018 மே 18 மற்றும் ஜூன் 27 நஜிப்புடன் தொடர்பு படுத்தப்பட்ட ஆடம்பர அடுக்குமாடி வீடுகளில் 2200 தங்க மோதிரங்கள், 1400 தங்கச் சங்கிலிகள், 567 உயர்தர கைப்பைகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். நஜிப்பின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட அப்பொருட்களை போலீசார் பகிரங்கமாக பொதுமக்களிடம் அறிவித்ததுடன் அவற்றை பொதுவில் காட்டினர். போலீசாரின் அந்த நடவடிக்கையை ஏற்றவர்கள் நஜிப்பின் குற்றத்தன்மையிலானது என்று கூறப்படும் அவருக்கும் அவரின் துணைவியாருக்கும் இடையிலான உரையாடல் பதிவை ஏற்க ஏன் மறுக்கின்றனர் என்று மகாதீர் கேள்வி எழுப்பினார். கேமரன்மலை கோலத்திருளாவில் அண்மையில் 60 இந்திய விவசாயிகளின் நிலங்கள் நாசப்படுத்தப்பட்டு விளை நிலங்கள் பறிக்கப்பட்டதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இன்ட்ராஃப் 2 அமைப்பின் தலைவர் பி உதயகுமார் கேட்டுக்கொண்டார். கடந்த ஜனவரி 8 பாதிக்கப்பட்ட 121 ஹெக்டர் விளைநிலங்களை நேரில் பார்வையிட்ட உதயகுமார், 60 இந்திய குடும்பங்களும் பஹாங் மாநிலத்தின் தேசிய முன்னணி அரசாங்கத்தினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கின்றனர் என்பதுதான் அடிப்படை உண்மையாகும் என்று குறிப்பிட்டார். 60 இந்திய விவசாயிகளுக்கும் TOL எனப்படும் தற்காலிக நில உரிமத்தை வழங்கி வந்த பஹாங் மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் சட்டவிரோத நிலத்தில் விவசாயம் செய்து வந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் பஹாங் மாநில அரசாங்கமும் பக்கத்தன் ஹரப்பன் அரசாங்கமும் மாற்று நிலத்தை வழங்க வேண்டும் என்றும் உதயகுமார் கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் மாநிலத்தில் மிகச்சிறந்த இடைநிலைப் பள்ளி எனும் உயரிய விருதை பெற்ற இடைநிலைப் பள்ளி ஒன்றின் முதல்வர் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அப்பள்ளியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளார். அந்த இடைநிலைப் பள்ளியின் முதல்வர் தற்போது மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளார் என்று கல்வித்துணை அமைச்சர் தியோனிச்சிங் இன்று கூலாயில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பள்ளியின் முதல்வரால் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அவர் அப்பள்ளியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார் என்று தியோ குறிப்பிட்டார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இன்னும் போலீஸ் புகார் எதுவும் செய்யவில்லை என்ற போதிலும் மாநில கல்வி இலாக்கா இதனை புலன் விசாரணை செய்து வருவதாகவும் அவர் சொன்னார். மாணவ மாணவிகளுக்கு ஆபாச படங்களை புலனத்தில் அனுப்பி வைப்பதில் அந்த பள்ளி முதல்வர் மிக ஆர்வம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேச வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய சமூக வலைத்தளங்களில் பிற்போக்கான விஷயங்களுக்கும் அவற்றை முன்னிலைப்படுத்துவதில் காட்டப்படும் ஆர்வமும் ஏர் ஏஷியா குழுமத்தின் தலைவர் தன்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸை கவலையடைய செய்துள்ளது. இதன் தொடர்பில் தமது ட்விட்டர் வலைத்தளத்தை மூடவிருப்பதாக 56 டோனி பெர்னாண்டஸ் இன்று அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நியூசிலாந்தில் பள்ளிவாசல் ஒன்றில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவத்தை சமூக வலைப்பதிவாளர் ஒருவர் நேரலையாக பதிவிறக்கம் செய்ததற்காக தமது முகநூலை மூடிய டோனி பெர்னாண்டஸ் இப்போது தமது ட்விட்டரையும் மூடவிருப்பதாக குறிப்பிட்டார். 13 லட்சம் ஆதரவாளர்களை கொண்டுள்ள டோனி பெர்னாண்டஸ் ஆர்வம் காட்ட வேண்டிய பல விஷயங்கள் நம் கண்முன்னே நிற்கும் போது சிந்தனைக்கு எட்டாத விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்வதில் அர்த்தம் இல்லை என்று தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். மலேசிய செம்பனி எண்ணெயை வாங்கி மலேசியாவிற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக அறிவித்துள்ள பாகிஸ்தான், அதற்கு கைமாறாக பாகிஸ்தானின் அரிசி மற்றும் இதர பாகிஸ்தான் தானிய வகைகளை மலேசியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு உடன்பாடு காணப்பட்டுள்ளதாக மூலத் தொழில்துறை அமைச்சர் த்ரேசா கோக் இன்று தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தான் கராச்சியில் செம்பனை எண்ணெய் மீதான மாநாட்டில் உரையாற்றிய தெரேசா கோக், பாகிஸ்தான் வர்த்தகம் நெசவாளர் தொழில்துறை ஆலோசகர் அப்துல் ரசாக் டவுட்டை சந்தித்து பேசிய பின்னர் மலேசிய செம்பனை எண்ணெய் தொடர்பில் இந்த உடன்பாடு காணப்பட்டதாக குறிப்பிட்டார். தைப்பொங்கலே தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்துள்ள மலேசிய தமிழர் சங்கம் நாடு தழுவிய நிலையில் ஒரு மாதத்திற்கு தமிழர் திருநாள் கொண்டாட்டங்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. தமிழவேல் கோசாரங்கபாணியின் அரும்பெரும் முயற்சிகளில் ஒன்றாக தமிழர் திருநாளுக்கு மெருகூட்டும் வகையில் தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழர் திருநாள் விழா பினாங்கு முதல் ஜொகூர் வரையில் சுமார் ஒரு மாதத்திற்கு கொண்டாடப்படும் என்று மலேசிய தமிழர் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எம் ஜே கணேசன் தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மலேசிய தமிழர் சங்கத்தின் கிளையுடன் ஒன்றிணைந்து தமிழர் திருநாள் ஏற்பாடு செய்யப்படும் என்று குறிப்பிட்ட கணேசன், இந்நிகழ்விற்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொள்வார்கள் என்றார். மலேசியாவில் பல்லினத்தவர்கள் மத்தியில் தமிழர்களின் சிறப்புகளை உணர்த்தும் ஒரு களமாக தமிழர் திருநாள் விழா அமையும் என்று கணேசன் தெரிவித்தார். மலேசிய தமிழர் சங்கம் முன்னோடியாக இருந்து இந்த தமிழ் திருநாளை பல இடங்களில் செய்துள்ளது. தன் தமிழ் திருநாளினுடைய தமிழர் சங்கத்தினுடைய கிளைகள் அனைத்தும் இந்த தமிழர் திருநாளை நடத்தும். அதுவும் மலேசிய நாட்டில் மூன்று இனம் வாழக்கூடிய இந்த நாட்டில் நம்மிடம் உள்ள இந்த சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை மற்ற இனங்களோடு சேர்ந்து செய்வோம். இது வந்து ஒரு சமய நிகழ்ச்சி என்று நம்ம கருதக்கூடாது. கோ சாரங்கபாணி அவர்கள் 60 வருஷத்திற்கு முன்பு எப்படி நடத்தி காட்டினார்களோ அதே அவர்கள் உரிமை பறிபோகும் பொழுது கருத்துக்களை கூறுவதற்கும் இது எந்த காலத்திலும் தயங்காது. தமிழினத்தை பொறுத்தவரையில் சாதனையாளர்கள் யார் அங்கீகரித்து யார் பரிசு கொடுக்குறாங்க அந்த காரியத்தை பெருமளவில் செய்ய போகிறோம். 2019 விடை கொடுத்த வேளையில் நாட்டில் 27,000 இந்திய பட்டதாரிகளை உருவாக்கிய ஒரு கல்வி அமைப்பு என்ற முறையில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் கல்வி பணி தொடரும் என்று அதன் தோற்றுநர் தான் ஸ்ரீ தம்பிராஜா மற்றும் துணை இயக்குநர்களான பிரகாஷ் ராவ் மற்றும் சுரேந்திரன் ஆகியோர் உறுதியளித்துள்ளனர். 2020 புத்தாண்டில் உயர்நிலை சிந்தனை ஆற்றலை மேம்படுத்தும் வகையில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் இவ்வாண்டிலும் தமது கல்வி பணியை போராட்டத்தில் இறங்கியுள்ளது. அந்த வகையில் பிரிக்பில் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தில் 1,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரிக்பில்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியின் கந்தையா மண்டபத்தில் 1,000 பெற்றோர்கள் முன்னிலையில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுநரும் கல்வி இயக்குநருமான தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா, துணை இயக்குநர்களான பிரகாஷ் ராவ், சுரேந்திரன், ஒருங்கிணைப்பாளர்கள் புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, சர்வேஸ்வரன், ஸ்ரீ கணேசன், தர்மா மற்றும் அசோக் ஆகியோர் உரை நிகழ்த்தினர். ஒரு குடும்பத்தை கண்டிப்பா ஒரு மருத்துவர் சொன்னாரு, ஒரு குடும்பத்தை ஒரு இன்ஜினியர் சொன்னாரு. இன்னைக்கு எல்லா குடும்பங்கள்லயும் எல்லாரும் பட்டதாரியா மாறணும் சொல்லியிருக்காரு. அதை உருவாக்குறதுக்கு சரியான இடம் சரியான களம் பிரிக்பில் சென்டர். சமுதாயத்துக்கும் இல்ல பெற்றோருக்கும் நாங்க என்ன முக்கியமா சொல்றோம்னாக்க, பரீட்சையில நல்லா செய்யறதுக்கு, கல்வியில நல்லா உயர்வதற்கு 6 அம்சங்கள் இருக்குங்க. 6 ஹேபிட்ஸ் இருக்கு. நாங்கள் சன்மார்க்க ஹேபிட் சொல்லுவோம். எப்பொழுதுமே கடைசி நேரமாக கடைசி இடத்தையும் காத்துட்ருக்கக்கூடாது. தே மஸ்ட் ஸ்டார்ட் ஏர்லி, ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரெப்பரேஷன். ரெண்டாவது வந்து பரீட்சைக்கு என்னது ஆரம்பிக்கிறாங்க, என்ன செய்ய கொடுக்க போகிறாங்கன்றதை ஆய்வு செய்து பாசிய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணுங்க. அதே மாதிரி அவங்க வந்து நல்ல நல்ல ஹேபிட்ஸ், நல்ல சிந்தனை ஹேபிட்ஸ்லாம் கற்றுக்கணும். எது கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் விடக்கூடாது. அவங்க வந்து சமயத்துக்கு முக்கியம் கொடுக்கணும், குடும்பத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருங்கள். மறவாமல் கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.